ஹாய் வியூபோர்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் அப்டேட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே சினிமா துறையில் இருக்கிற பிரபலமான நடிகர் நடிகைகள் நடிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற துறைகள்லேயுமே ஆர்வம் காட்டுவாங்க அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சினிமாவுக்கு தங்களுடைய சேவையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை ஆரம்பிப்பாங்க ஒரு சில நடிகர் நடிகைகள் பார்த்தோம் அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா பிரபலமான நடிகர் நடிகைகளாக இருக்கும்போது அவங்க நல்லாவே சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் குறையும் போது அடுத்த துறையில் அவங்கள வந்து கால் தடம் பதிச்சு அதில் அவங்களோட வெற்றிகளை பார்த்து அது மூலமாக பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க தமிழ் சினிமாவிலையும் சரி பல முன்னணி நடிகர் நடிகைகள் இப்போ வரைக்கும் நடிப்பு அப்படிங்கிற ஒரு துறையை தவிர மற்ற எல்லா துறைகளிலேயுமே தங்களுடைய திறமைகளையும் நிரூபிச்சுட்டு வராங்க இன்றைக்கி இருக்க இளம் நடிகர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நடிப்பு துறையை தவிர இயக்கம் தயாரிப்பு உள்ளிட்ட பல துறைகளில் இப்போ வரைக்குமே அளப்பரிய சாதனைகளை செஞ்சுட்டு வராங்க இதுக்கு ரொம்பவே முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் அவர் நடிப்பு மட்டும் இல்லாமல் இயக்கம் வசனம் பாடல்கள் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல விஷயங்களில் இப்போ வரைக்கும் பல முக்கியமான விஷயங்களை தமிழ் சினிமாவுக்குள்ளே புகுத்திருக்காரு ஆனால் அவர் பணம் சம்பாதிக்கிற நோக்கில் மட்டுமே இந்த வேலைகளை பண்ண மாட்டார் சினிமாவில் அவர் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே சினிமாவுக்குள்ளே மட்டும்தான் இப்போ வரைக்கும் போட்டுகிட்டு வராரு அந்த வரிசையில் தான் இப்போது தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் அவர்களுமே இந்த ஒரு வேலையை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு எஸ்கே என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சு அது மூலமாக அவர் தயாரிப்பாளராக அறிமுகமானார் முதல் படமே பார்த்தோம் அப்படின்னா அவரோட நண்பரும் இயக்குனருமான ராஜா காமராஜ் அவர்களை வச்சு கணா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக எஸ்கே என்டர்பிரைசஸ் மூலமாக இவர் தயாரிப்பாளராக அறிமுகமானார் நிறைய பல நடிகர்களே இப்போ வரைக்கும் தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே பயந்து எதிர்கொள்கிற இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இளம் கதாநாயகராக அறிமுகமான சிவகார்த்திகேயன் குறிப்பிட்ட படங்கள் மட்டுமே நடித்தாலும் நல்ல ஒரு பேர் புகழ் மக்கள் மத்தியில் கிடச்சதுனால அந்த பணத்தை வச்சு மறுபடியும் சினிமாவுக்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரோட நண்பரை வச்சு கணா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக அறிமுகமானார் அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்களை தயாரித்தார் அந்த நேரத்தில் தான் கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்ததுலேருந்து படப்பிடிப்புகள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு திரையரங்கள் எல்லாமே மூடப்பட்ட நிலமையில் அவரோட மூன்று படங்கள் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் இப்போ வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருந்த ஒரு திரைப்படம் தான் சிவகார்த்திகனோட டாக்டர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அனிருத் மியூசிக்கில் நெலிப் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வெளியான இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்காக ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக இருக்காங்க ஆனால் இந்த படம் ரொம்ப நாளாகவே திரைக்கு வராமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சிவகார்த்திகன் அவர்கிட்ட கேட்கும்போது எப்படியாவது திரையரங்குகளை திறந்துட்டாங்க அப்படின்னா திரையரங்குகளை தான் இந்த படத்தை ஓட்டணும் அப்போ தான் அதுக்கான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமலே இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறதுனால தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய திரைப்படங்களே இன்றைக்கி வரைக்கும் திரையரங்களை ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் எப்படியாவது ஊரடங்குகளை தளர்த்தி திரையரங்குகளை ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி சிவகார்த்திகேயனோட டாக்டர் அயலான் உள்ளிட்ட ரெண்டு திரைப்படங்களுக்கும் மேலே வெயிட்டிங்கில் இருக்குது இந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன் பார்த்தோம்னா இந்த இரண்டு மூன்று திரைப்படங்களுக்காக நிறைய இடத்துல கடன் வாங்கி அதை ஃபுல்லாகவே இந்த திரைப்படத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனால் ஓடிடியில் இந்த திரைப்படத்துக்கான லாபம் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் அதனால் தன்னுடைய கடனை அடைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்குமே வெயிட் பண்ணி அந்த கடன் வாங்கின பணத்துக்காக வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்காரு ரொம்பவே கடலில் மூழ்கி இருக்க சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று திரைப்படங்களையுமே திரையரங்களை வெளியிட்டால் மட்டும்தான் அதுக்கான லாபத்தை எடுத்து அவர் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமிலே இருக்கார் இந்த நேரத்தில் தான் இவர் இன்னொரு யோசனையும் பண்ணியிருக்காரு இவர் நடிப்பில் ஆரம்ப காலத்தில் வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த திரைப்படத்தோட இரண்டாம் பாகத்தை இப்போது எடுத்தோம்னா அது ரொம்பவே அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஏன்னா அது ரொம்பவே குறைந்த சப்ஜெக்டில் ரொம்பவே குறைந்த ஒரு பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த படம் ரொம்பவே வெற்றிகரமான அமைஞ்சது அதே மாதிரி கிராமத்து கதைக்காலத்தில் கொண்ட பல வெற்றி படங்களை இவர் கொடுத்துருக்காரு அந்த வரிசையில் இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட இரண்டாம் பாகத்தை எடுத்து அதில் கிடைக்கிற பணம் மூலமாக தன்னுடைய கடனை சரி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் அவரோட நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் எல்லாேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது அதனால் மூன்று திரைப்படங்களுமே ஓட்டிட்டில் ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு அறிவுறுத்தல் சொல்லிவிட்டு வராங்க ஆனால் சிவகருத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தண்ணீரை வாங்கினா நிறைய அந்த கடனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வட்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த திரைப்படங்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாமல் இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு ஸோ வியூவர்ஸ் இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்த உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்